Chithra, Social Talk. இந்தைய சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கே.சி. பழனிசாமி. தன்னுடைய 13வது வயதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டு அரசியலிலே அடியெடுத்து வைத்த கே.சி. பழனிசாமியை 1983 எம்ஜிஆர் இளைஞரனுடைய துணைச் செயலாளராக ஆக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 1984 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே காங்கேயம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1989 திருச்செங்கோடு தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருவரோடும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற கே.சி. பழனிசாமி அந்த அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். நினைச்சு கூட பார்க்க முடியாத 13வது வயதில் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அந்த வயசில் எங்கே அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? அதாவது 1969 நினைக்கிறேங்க, அப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். எங்கள் தொகுதி அப்போ பெருந்துறை தொகுதி, அப்போ எங்கள் பகுதிக்கு வந்து அவர் திமுகவில் பிரச்சாரத்துக்காக இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து வர்றார். அப்போ வந்து நான் ஒரு 8 வயது 9 வயது சிறுவனாக, அப்போல்லாம் அந்த வேனில் வருவாங்க, சுற்றி ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் இருப்பாங்க. சின்ன பையங்களாக இருந்ததுன்னா தூக்கி மேலே கொடுப்பாங்க அது. அப்புறம் பெண்கள் எல்லாம் ஆராத்தி எடுப்பாங்க. அப்போ நான் முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் பார்க்குறீங்க? முதல்ல எம்ஜிஆர் தான் முதல்ல பார்க்குறோம். அப்புறம் அடுத்து 72 அதிமுக ஆரம்பிக்கிற பொழுது அதில் எல்லாம் எங்கள் ஊரில் கிராமத்தில் அவ்வளோ பேருமே அதிமுக வந்து எல்லாருமே அந்த மாதிரியான இது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் கல்லூரி அப்புறம் எம்ஜிஆர் மன்றத்திலையெல்லாம் இருந்தேன். உரிமை குரல் எம்ஜிஆர் மன்றம்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தேன். அதற்கு பிறகு நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் கோவை மாநகர் மாவட்டத்துக்கு அவரால் நியமிக்கப்பட்டோம். அது வந்து 82 திருப்ப 84 அவரோடு சட்டமன்ற உறுப்பினர், மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினர். ரொம்ப மிக நெருக்கமாக அவரோடு வந்து அந்த பணியாற்றிய காலங்கள் வந்து மறக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசியல் இருந்திருக்காங்களா? ரொம்ப சாதாரண விவசாய குடும்பம், அது மாதிரிலாம் யாருமே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு. என்ன சொல்ல போனால் அந்த கல்லூரியில் படிக்கிற பொழுதுலேருந்தே அந்த கல்லூரியிலும் அந்த அரசியல் அதில். எம்ஜிஆர் அப்படின்ற மனிதர் உங்களை ஈர்த்தது அவருடைய அரசியல் கொள்கைகள் காரணமாகவா, இல்லை ஒரு நடிகர் அப்படின்றதானையா? இல்லை, அதாவது நல்ல கருத்துக்கள், அதாவது ஒரு நல்ல மனித நேயம். நீங்கள் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இப்போ ஜெயலலிதா அவர்களை சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுமை அப்படிம்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னாலே இப்போ அதே போல் கலைஞர் அப்படின்னா வந்து அவருடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றல், தமிழ் இவ்வளோ தான் சொல்லுவோம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னாலே அவருடைய அந்த மனித நேயம், மற்றவர்களுக்கு அந்த உதவுகிற பாங்கு. இப்போ நான் அது கூட ஒரு இதில் சொல்லியிருப்பேன், அதாவது அந்த ராமாவரம் தோட்டத்தில் வர்ற கட்சிக்காரன் முகத்தை பார்த்து தன்னுடைய அந்த ஆட்சி எப்படி இருக்குது, தன்னுடைய கட்சி எப்படி இருக்குது என்பதை அனுமானிக்கிறவங்க. சில பேர் தனக்கு சில குறைகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட சொல்ல தயங்கினா கூட அவர்கள் என்ன அவர்களுடைய சிரமம் என்பதை புரிந்து கொண்டு உதவுகிற அந்த மனசெல்லாம் வந்து இன்றைய காலகட்டங்களில் அது போன்ற மனிதர்களை நீங்கள் கடைசியாக பாருங்கள். இப்போ சமீபத்தில் நான் தான் அவருடைய அந்த உயிரில் இருக்கிற அதிமுக கட்சியை பற்றி அவர் எழுதினதை சொல்லியிருக்கேன். ஆமாம், அதாவது எல்லோருமே கட்சியை வச்சு தனக்கு
சொத்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் சத்யா ஸ்டுடியோவை இன்றைக்கி அது எவ்வளோ வேல்யூபுளான, அதாவது 4.5 ஏக்கர் அடையாறில் இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய மதிப்பு போட்டு போடுங்க, 1000 கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் அவருடைய உயிரில், நான் சமீபத்தில் அந்த நகல் அதெல்லாம் சர்டிஃபிகேட் காப்பியெல்லாம் எடுத்து பார்த்தேன், சத்ய அதிமுக கட்சிக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். அதில் தன்னுடைய வாரிசாக ஜனவரி 89ஆம் ஆண்டில் 87ஆம் ஆண்டில் ஜனவரி அந்த தேதியில் அவரோடு அதிமுகவில் இருக்கிறவர்கள் சேர்ந்து தான் அடுத்த தலைமையை முடிவு செய்யணும். அந்த கட்சிக்கு அப்படி தொண்டர்களால் முடிவு செய்கிற அந்த கட்சிக்கு இந்த சத்யா ஸ்டுடியோ இதிலிருந்து வர வருமானங்கள் பயன்படணும் அப்படின்னு. அப்போ கட்சி மூலமாக சம்பாதிச்ச தலைவர்கள் தான் தமிழ்நாடு பார்த்துருக்குது. கட்சிக்காக தான் சம்பாதித்ததை கொடுத்த தலைவர் அப்படின்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆரை முதல் முதலாக நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்போ கிடைச்சது? இளைஞர் அணியில் வந்து அந்த நிர்வாகிகள் நியமனம் போட்டதுக்கப்புறம் சத்யா ஸ்டுடியோவில் வந்து அந்த இளைஞரணி நிர்வாகிகளை மட்டும் வச்சு 83ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தார். அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 7-8 பேர் இருக்கும். இப்போ அப்போல்லாம் ஒரு 30 மாவட்டம், ஒரு 200 பேருக்குள்ளே தான் வந்து இருக்கும். அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். ஆனால் இருந்தாலும் அந்த இளைஞரணியில் இருந்தவங்களை அந்த சத்யா ஸ்டுடியோவில் வச்சு அவர் வந்து ஒரு அரை நாள் முழுக்க இருந்து எல்லாரையும் மாவட்ட வாரியாக சந்தித்து பேசினார். அப்போ அந்த டயத்தில் வந்து என்கிட்ட என்னுடைய விவரங்களை கேட்டார். அப்போ அதுதான் அவரோட நான் முதல்ல நேரடியாக அந்த பேசுகிற அந்த வாய்ப்பு. அதுக்கு பின்னாடியெல்லாம் வந்து, அதாவது நம்ம காலையில் 8 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது ராமாவரம் தோட்டத்துக்கு போனோம்னா 9 மணிக்கு அவரை பார்த்துடலாம். தன்னுடைய அந்த நேரத்தை கூட சரியாக அளவிட்டு 10:30 மணிக்கு செக்ரட்டரியேட்டில் இருக்கணும், 11 மணிக்கு இருக்கணும்னா அந்த வர்ற அந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி எம்எல்ஏஸு, அது போக சாதாரண ஒரு ரொம்ப கைவண்டி இழுக்கிற ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தட்டில் இருக்கிறவங்கள கூட பார்க்காமல் அந்த கார் ஏற மாட்டார். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ்வளோ பேர் வந்திருக்கிற அவ்வளோ பேரையும் சந்தித்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கோரிக்கை மனுக்களை எல்லாம் வாங்கி தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட கொடுத்து அதை அட்டன் பண்ண சொல்லுவார். அது திருப்பி அந்த ஃபாலோஅப்பும் இருக்கும், அந்த வேலைகள் நடந்ததா, அவங்க சொன்ன அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறிச்சா, அவர்களது சிரமங்கள் வந்து சரி செய்யப்பட்டதா என்பது வரைக்கும் அந்த மானிட்டரிங் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். மிக குறுகிய காலத்திலேயே உங்களை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுத்தார் எம்ஜிஆர். அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் எங்ககிட்ட சொன்னதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதாவது அதிமுக என்கிற இயக்கம் இங்கே இருக்கிற 200 பேருக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற 200 பேருக்குள்ளே தான் வந்து இருக்குது. எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற தூண்களாக நீங்கள் இருக்கணும். இந்த இயக்கத்துக்கு ஒரு எதிர்காலம், அதாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனை அப்படின்னா, தன் குடும்பத்தில் அல்லது தான் நேசிப்பவர்கள் அல்லது தனக்கு வேண்டியவர்கள் வரணும்னு அவர் வந்து நினைக்கல. அந்த 200 பேர்கிட்டையும் அவர் சொன்னது வந்து எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள்கிட்ட தான் இந்த கட்சியை ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் இதை எதிர்காலத்தில் பார்த்துக்கணும் என்று சொன்னார். மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, ஆனால் நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதனால தான் வந்து ஒரு இந்த கட்சிக்கு பிரச்சனைகள் வர்ற காலத்தில், சோதனைகள் வர்ற காலத்தில் எல்லாமே வந்து முன்னுக்கு வந்து இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரது புகழையும் பெயரையும் அவர் உருவாக்கிய கட்சியையும் அவர் நம்பி ஏற்றுக்கொண்ட அந்த தொண்டர்களையும் ஒரு அரவணைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கிற வழியில் நான் பயணித்து கொண்டிருப்பது. சட்டமன்ற உறுப்பினராக முதல்லாக போன போது உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ரொம்ப சின்ன காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து அப்போ கூட நான் டிகிரி முடிக்கல, எம்எல்ஏவாக தான் போய் மறுபடி ஒரு 1 இயர் படித்தேன் ஏ சார் சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ காலேஜ் ஹாஸ்டல்லிருந்து அப்படியே எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு ஷிஃப்டிங் பண்ணேன். அப்போ அந்த அசம்பிளி அந்த சட்டமன்றத்தில் வயது குறைந்த எம்எல்ஏ. ஆமாம், அது யங்கஸ்ட்டு. இப்போ பத்திரிகை எல்லாமே அந்த காலகட்டங்களில் வந்து வந்திருந்தது. யங்கஸ்ட்டு எம்எல்ஏ, பாதி பேர் வந்து ஏதோ புதுசாக ரெக்ரூட் ஆகியிருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போல இருக்குது. அந்த பேண்ட் ஷர்ட்டில் சில நேரம் சஃபாரி, ஒயிட் அண்ட் ஒயிட் சஃபாரியில் போவேன். அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு யங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போல இருக்குது அப்படி கூட நினச்சிக்குவாங்க. வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறந்த அனுபவம்.
ரெண்டாவது அந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம என்ன தொகுதிக்காக போய் எது கேட்டாலும் அவர் வந்து அதை செஞ்சு கொடுப்பார். அந்த அதே மாதிரி அந்த பொதுக்குழு செயற்குழுலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பொதுக்குழு செயற்குழுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தீர்மானித்து ஒரு நாலு பேரை பேச விட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க, வந்துட்டு போனதுக்கு பேட்டா கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நாள் நடக்கும், எல்லாரையும் பேச சொல்லுவார், ரேண்டமாக பேச சொல்லுவார், யார் பேசுகிறீங்கன்னு கேட்டு யாரெல்லாம் பேச விரும்புகிறாங்களோ அது பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், உங்கள் மனசுக்கு எது படுதோ அது பேசலாம், எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையாக கேட்பார். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த இறுதி நாள் இரண்டாவது நாளில் வந்து தன்னுடைய நிறைவுரையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவார். அது ஒரு சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பேசிச்சு, தலைவரே வந்து என் குடும்பத்தை சேர்த்து வைங்க அப்படின்ட்டு. அவருக்கு புரியல என்னன்னு, என்னம்மா உன் பிரச்சனை என்னம்மா அப்படின்னாரு. என் புருஷன் என் கூட சேர்த்து வைங்க, அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழலை. காரணம் என்னன்னா புருஷனை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவர் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, கூடவே இவரோட தொடர்பு வைத்துக் கொள்வோம் யாரும் வச்சக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து என் புருஷனை நான் வீட்டுக்குள்ளே விடுறதில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவர் சிரிச்சுட்டு எல்லா நீக்கத்தையும் ரத்து பண்ணுங்க, எல்லாருடைய நீக்கத்தையும் ரத்து பண்ணுங்க. அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவார். அதாவது ரொம்ப ஒரு, அதாவது இப்போ அந்த என்னது இந்த இராணுவ கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்கணும், இதுதான் பேசணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஒரு கலவு மனித நேயத்தோடு தான் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை அணுகுவார். இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் எந்த செயல்பாடு ரொம்ப மிக திருப்தியாக நீங்கள் பண்ணதாக உணர்றீங்க நீங்கள்? இல்லை, நிச்சயமாக அந்த தொகுதி பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது நம்ம அவரை சந்தித்து நம்ம சொன்னோம்னா காலையில் நம்ம வந்து ராமாபுரம் தோட்டத்தில் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து அவருடைய பிஏ பரமசிவம் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை கூடுவார், இது கொடுத்தீங்க இது என்ன, இது என்ன செய்யணும் அப்படி கேட்டு அந்த வேலைகள் வந்து உடனே வந்து நடக்கும். அது அப்புறம் எதாக இருந்தாலும் அந்த அந்த உண்மைத்தன்மையை வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் நான் பணியாற்றுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அங்கே அந்த ஒரு பகுதியில் குடிசையில் இருந்தவங்கக்கிட்ட வாரம் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தார், வாரமோ மாதமோ 10 ரூபா வாங்கிட்டு இருந்தார். நான் கூப்பிட்டு அவர் ஒரு நாள் சத்தம் போட்டேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி, என் தொகுதி அப்படிங்கிறதுல. அவருடனே எல்லா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸும் அந்த அசோசியேஷனில் போட்டு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டார். அப்புறம் நான் அந்த கலெக்டர்கிட்ட சொன்னேன், இங்கே வந்து அநியாயமாக காசு வாங்கி உடனே வந்து அதை அவங்க சிஎம் நாலேஜ் வரைக்கும் வந்துருச்சு. உடனே இப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நான் உடனே அவர் பரமசிவம் ஐஏஎஸ் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு. அப்புறம் திருப்பி உடனே கலெக்டர்கிட்ட சொல்லி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் வந்து அந்த கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸால பர்சன் போல் இருக்கு. அப்புறம் திருப்பி வந்து பிடிச்சி அதே ஊருக்கு வந்துட்டார். அப்புறம் வந்துட்டு சேலஞ்சு பண்ணார். அப்புறம் நான் திருப்பி வந்து சொன்னேன், உடனே விஜிலன்ஸை கூப்பிட்டு அவர் அந்த லஞ்சம் வாங்குறத கையும் களவுமாக பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணார். அவரை இன்றைய காலகட்டமாக இருந்திருந்ததுன்னா அவர் கலெக்ஷனில் ஒரு ஷேரை வாங்கிட்டு நம்மளை கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க. அது ஒரு இது மாதிரி பல ஒவ்வொரு அது மாதிரி அந்த கடந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ ஒரு கலெக்டர் இருந்தார் ஈரோட்டில், ஒரு தொகுதியில் ஒரு அவசர பிரச்சனை, நான் பார்க்கறதுக்காக போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போனேன். அப்போ நீங்கள் நாளை காலையில் அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு மனுநீதி நாளில் வந்து கலெக்டரேட்டில் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ அதை உடனே வந்து சிஎம் ஆஃபீஸில் வந்து சொன்னோம். ஏன்னா அந்த ஒரு கலெக்டர் இருக்கிறதுங்கிறது அரசாங்க வீடு, அது வந்து அவங்க அந்த ஹோம் அதாவது கேம்ப் ஆஃபீஸ்னு தான் சொல்லுவாங்க, அது அவருடைய வீடுங்கிறது கூட இல்லை, கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க மக்கள் பிரதிநிதிகள் ஒரு அவசர காலங்களில் ஒரு பிரச்சனையை சொல்ல போகிற பொழுது அது கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அரசாங்க இது கொடுத்துருக்கிறது. அப்புறம் வந்து சொன்ன உடனே வந்து அப்போ இன்னும் அந்த மாவட்டத்தில் இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போ திரு செங்கோட்டையன் போன்றவரெல்லாம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. அப்போ உடனே அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்போ ஒரு கட்சிக்காரனை வந்து கைவிட மாட்டான். நீங்கள் வந்து நம்பி நம்ம வந்து ஒரு மக்களுக்காக செய்கிறோமா கட்சிக்காரனுக்காக நம்ம செய்கிறோமா நம்ம நோக்கம் சரியானதா என்பதை பார்ப்பாங்க. அது சரியாக இருந்ததுன்னா எந்த நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற அந்த விஷயங்களை வந்து அவர்கள் பார்த்து கொள்வாங்க.
உடனே அந்த கலெக்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய ஆட்சி நெறிமுறைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அது, ஆனால் அதே சமயத்தில் அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லிட்டு வர்ற விஷயங்கள், இப்போ இந்த ரெண்டு விஷயத்திலுமே உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. உண்மைத்தன்மையை இப்போ நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி கலவரம் கூட பாருங்கள், இது மாதிரியெல்லாம் காவல்துறை தூங்காது, இன்டெலிஜென்ஸ் வந்து தூங்காது. யார் தவறு யார் சரிங்கிறத விட அந்த கலவரம் தடுக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சம்பவமாக இருக்கும், நம்ம சொல்லிட்டு வருவோம், நம்மளை அறியாமலே நாம் சொல்வதில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை வந்து சரிபார்த்து நம்ம சொல்கிறது சரி அப்படின்னா எந்த நிலைக்கு போனாலும் நாம் பாதுகாக்கப்படுவோம், அந்த காரியங்கள் வந்து நடைபெறும். கடைசி வரைக்கும் ஒரு அந்த கட்சிக்காரங்களை காப்பாற்றிடணும், தன்னை நம்பி வந்தவர்கள், அதே போல் அந்த தொகுதி மக்கள், இதில் எல்லாம் வந்து நல்லா செஞ்சு கொடுத்தார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர் யாரோடலாம் உங்களுக்கு நெருக்கமான நட்பு இருந்தது? எல்லாமே அவர் திருநாவுக்கரசர், KKSSR, முத்துசாமி, ஆனால் மூணு பேருமே எதிர்பாராத விதமாக இன்றைக்கி அதிமுகவில் இல்லை. இவங்க ஏன்னா இவங்கெல்லாம் தான் அன்னைக்கு வந்து ஒரு ஏன்னா நான்லாம் சின்ன பையன் கேட்டகரி, இவர்களெல்லாம் இளைஞர்கள் கேட்ட, இப்போ நான் வந்து ஒரு 25ன்னா அவங்கெல்லாம் 36-37, அந்த 40-45-40 இருந்தவங்க. அதனால் அவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் புரட்சி தலைவரோடு நெருக்கமாக இருப்பாங்க. எங்ககிட்ட ஒரு அன்பார், இப்போ KKSR, திருநாவுக்கரசு, முத்துசாமி, எல்லாமே இப்போ அன்றைக்கு இருந்த எல்லா அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனுசரணையாக வந்து இருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் கண்டக்டர் போஸ்ட் அப்படின்னா உறுப்பினர் அட்டையை கொண்டாந்து போட்டால் கொடுத்தா போதும். இன்றைக்கி மாதிரியெல்லாம் வந்து ரேட்டு வச்சு அது கட்சிக்காரனாக இருந்தாலும் இவ்வளோ இது கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கலாச்சாரமெல்லாம் கிடையாது. நான் அதிமுக உறுப்பினருங்க, என் வீட்டில் இது பையன் பொண்ணும் இல்லை எனக்கு அப்படின்னு அந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்தாலே உடனே வந்து வேலை நடக்கும், போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது தகுதிகள் இருக்கணும், அந்த தகுதிகள் இருக்கணும், நிச்சயமாக வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து, அந்த கட்சிங்கிற அந்த உணர்வுகள் வந்து அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி அந்த ஜாதிய உணர்வு, அந்த லஞ்சம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அவருடைய இப்போ இந்த ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் தான் வந்து அந்த தாக்கம் அதிகமாகிடுச்சு. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே போய் வந்தீங்கன்னாலும் அவருடைய அந்த மனித நேயம். எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக பழக்கூடிய பல தருணங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னு எதை சொல்லுங்க? குறிப்பாக எனக்கு திருமணம் அவர் தான் வந்து நடத்தி வைத்தார். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் விஎன் ஜானகேணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு பிரிந்தபோது நீங்கள் விஎன் ஜானகேணி பக்கம் இருந்தீங்க, எதனால் அந்த முடிவு எடுத்தீங்க? எங்களுக்கு நாங்கள் வந்து அன்றைக்கு அரசியலை பார்க்கலை. எம்ஜிஆர் அப்படிங்கிறவர், அவருடைய குடும்பம் என்கிற அளவில் இருந்தோம். ஜெயலலிதாவோடு மிக நெருக்கமாக இருந்த பல பேர் அவருடைய கோபதாபங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆளாயிருக்காங்க, அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்களா? எனக்கு ஒரு கொள்கை ரீதியாக சில விஷயங்களை நான் செய்யக்கூடாது என்று அரசியலில் நினைக்கிற காலகட்டங்கள்